ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் மோஸ்ட் ரிக்வஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். லைட் வெயிட்ல வரக்கூடிய நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த பிளாக்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மாதிரியான லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அந்த பிளாகையும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த பிளாகுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷாப்போட அட்ரஸ் அண்ட் டீடெயில்ஸை நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற நெக்லஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபேன்சி ஃபினிஷிங்கில் வரக்கூடியதா. சென்டர் பென்டன் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஒரு நெட்டட் ஃபினிஷிங் மாதிரி டபுள் லேயர் ஆஃப் டிசைன்ஸ் வருது பென்டன்ட்ல. சைடில் வரக்கூடிய டிசைன்மே ஃப்ளவர் பேட்டர்னில் செயின் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய வெயிட் 11 கிராம்ஸில் வரக்கூடியது. வேஸ்டேஜ் 12%. ஸோ ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் நெக்லஸ் எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் 12% வரும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட்டில் வரக்கூடிய நெக்லஸ் பேட்டர்ன் தான். ஃபேன்சி லுக்கில் 11 கிராம்ஸில் வருது. வேஸ்டேஜ் 12% ப்ளஸ் நம்ம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்கிங் சார்ஜஸ் எந்த ஜுவல்ஸ்க்குமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோமே ஃபேன்சி லுக்கில் வரக்கூடிய ஃப்ளவர் போட்ட மாதிரியான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா நெக்லஸ்க்குமே பேக் செயின் அட்டாச்சாக வருது. இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 9 கிராம்ஸில் வரக்கூடியது. வேஸ்டேஜ் 10% தான். பார்க்க எவ்வளோ பார்வையாக இருக்குது பாருங்கள். ஸோ காட்டன் சாரீஸ், சில்க் சாரீஸ் கூட ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டிகை பேட்டர்னில் வரக்கூடிய ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன். ஸோ இந்த பென்டன் பார்த்தீங்கன்னா பேக்ஸ் நல்லா க்ளோஸ்டாக கொடுத்துருப்பாங்க. சைடில் வரக்கூடிய செயின் பார்த்தீங்கன்னா நார்மல் பட்டை செயினில் வருது. இதனுடைய வெயிட் 10 கிராம்ஸில் வரக்கூடியது. வேஸ்டேஜ் 12% தான். ப்ளஸ் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி டிசைன்ஸில் வரக்கூடியது தான். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருப்பேன். இது லைட் வெயிட் கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா சேம் டிசைன்ஸில் உங்களுக்கு அடக்கமாகவும் கிடைக்குது, பார்வையும் கிடைக்குது. ஸோ இதனுடைய வெயிட் 10 கிராம்ஸில் வரக்கூடியது. வேஸ்டேஜ் 12% தான். ப்ளஸ் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். கோல்ட் ரேட் டே பை டே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, அதனால தான் கோல்ட் ரேட்டை மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, அன்னைக்கு 1 கிராம்ஸ் என்ன ரேட்ல இருக்கோ கிராம்ஸ் வைஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ நெட் ஸ்டோன் பார்க்க போறது அட்டிகை பேட்டர்ல வரக்கூடியது தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சுற்றி ரூபி ஸ்டோன்கள் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் நல்லா க்ளோஸ்டாக வரக்கூடியது. சைடில் வரக்கூடிய செயின்மே பார்த்தீங்கன்னா நார்மல் செயினில் கோல்ட் பால்ஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய வெயிட் 10 கிராம்ஸில் வரக்கூடியது. ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா பென்டன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ அதில் ஃபுல்லி ரூபி ஸ்டோன் கொடுத்தாங்க. இதில் எனாமல் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. சேம் 10 கிராம்ஸில் வரக்கூடியது தான். ஸோ ஃபேன்சி கலெக்ஷன்ஸில் வரக்கூடிய எல்லா நெக்லஸ் செட்டுக்குமே 12% வேஸ்டேஜ் வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ட்ரெடிஷ்னல் லுக்கில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க பார்வையாக இருக்கும், பட் லைட் வெயிட்டட் கலெக்ஷன்ஸ். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கிராம்ஸில் வரக்கூடியது. வேஸ்டேஜ் 8% தான். ப்ளஸ் ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா நெக்லஸ் செட்டுக்குமே பேக் செயின் ஃபிக்ஸடாகவே வருது. ஸோ ஸ்டோன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை செப்பரேட்டாக மைனஸ் பண்ணி கோல்டுக்கு மட்டும் நம்ம பே பண்ணால் போதும். ஸ்டோன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கேரட்க்கு 600 ரூபீஸ் கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போதும் காசு பொதித்த மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ கீழே வரக்கூடிய காசுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ரூபி ஸ்டோன், கிரீன் எமரால்ட் ஸ்டோன் ஒர்க் வருது. ஸோ இதை நீங்கள் கீழே இறக்கி போடும் போது ஷார்ட் ஆரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் வரக்கூடிய செயின்மே பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தை தான் கொடுத்துருக்காங்க. 16 inches வரும் இந்த நெக்லஸோட லென்த்து. இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 17 கிராம்ஸில் வரக்கூடியது. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதுமே காசு மாலை பேட்டர்னில் வரக்கூடிய நெக்லஸ் பேட்டர்ன் தான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இறக்கி போடும் போது உங்களுக்கு ஷார்ட் ஆரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்கை சுற்றி வரக்கூடிய காசு பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் பதிச்ச மாதிரியான பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. சைடில் வரக்கூடிய செயின்மே பார்த்தீங்கன்னா பட்டு செயினில் கோல்ட் பால்ஸ் ஃபினிஷிங் வருது. இதனுடைய வெயிட் 16 கிராம்ஸில் வரக்கூடியது. வேஸ்டேஜ் 12% தான். லைட் வெயிட்டில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 8%லேருந்து 12% வரைக்கும் வேஸ்டேஜ் வரும். ஸோ ஃபேன்சி அண்ட் ட்ரெடிஷ்னல் லுக்கில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ். ஸோ லைட் வெயிட்டில் கேரளா பேட்டர்னில் வரக்கூடிய ஜுவல்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா 8-10% தான் வேஸ்டேஜ் வரும். ஸோ இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் லுக்கில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ். பார்க்க அவ்வளோ பார்வையாக இருக்குது பாருங்கள். ஸோ சில்க் சாரீஸ் கூட தான் வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதில் மாலை கலெக்ஷன்ஸ் கூட வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போதும் ட்ரெடிஷ்னல் லுக்கில் வரக்கூடிய காசு மாலை பேட்டர்ன் தான். இந்த காசில் பார்த்தீங்கன்னா பெற டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ காசுலேயுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரிண்ட் ஆஃப் மைனூட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான காசு மாலை சூஸ் பண்ணிக்கலாம். கழுத்து நிறைஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய காசு பேட்டர்ன் இது. இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸஸில் வரக்கூடியது. ஃப்ரண்ட் சைடுமே ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு நல்லா ஃபினிஷிங் ஆகி வருது. ஸோ ரெண்டு சைடுமே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சைடில் வரக்கூடிய செயின்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா முறுக்கு செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனுடைய வெயிட் 15 கிராம்ஸில் வரக்கூடியது. 10% வேஸ்டேஜ் வரும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா கழுத்து நிறைஞ்ச மாதிரி ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபேன்சி லுக்கில் ரோடியம் ஃபினிஷிங் வரக்கூடிய நெக்லஸ் பேட்டர்ன் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துபாய் ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் மாதிரி ஒரு லுக் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஃபேன்சி கலெக்ஷன்ஸில் வரக்கூடியது. ஸோ இந்த ரோடியம் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஒன்லி கோல்டு ரேட் மட்டும் பே பண்ணால் போதும்.
கோல்டு என்ன வெயிட்டுக்கு இருக்கோ அந்த ரேட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செக்லஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 grams வரும், வேஸ்டேஜ் 14% ப்ளஸ் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த நெக்லஸ் எடுக்குமே மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. ஸோ இதோட கோல்டோட ரேட் மட்டுமே 15 grams தான் வருது. கோல்டு ரேட் டே பை டே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் நான் கோல்டு ரேட் மென்ஷன் பண்ணல. ஸோ என்றைக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க கிராம்ஸ் வைஸ் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா துபாய் ஃபேன்சி கலெக்ஷன்ஸில் வரக்கூடியது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு வித் ரோடியம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டி கலர் காம்போவில் வரக்கூடிய டிசைன்ஸ் இதெல்லாமே. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும், பேட்டிஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான நெக்லஸை சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட், சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் எல்லா ட்ரெஸ்ஸஸோடய வேர் பண்ணுற மாதிரியான இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே துபாய் ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் மட்டும்தான். ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரில் வரக்கூடிய டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோடியம் ஃபினிஷிங்கில் வருது. இதனுடைய வெயிட் 16 grams வரக்கூடியது. மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. இதனுடைய வேஸ்டேஜ் உங்களுக்கு 14% வரும், ப்ளஸ் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரோடியம் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே வேஸ்டேஜ் 14% வரக்கூடியது தான். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நெட்டட் ஃபினிஷிங்கில் காஸ்டிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நார்மலாக வரக்கூடிய கலெக்ஷன்ஸுமே இருக்குது, இதுலேயுமே ரோடியம் ஃபினிஷிங் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன், ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியான ரோடியம் ஃபினிஷிங், ஷைனியாக காமிக்கக்கூடியது. ஸோ சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் லுக்கில் அந்த கோல்ட் பால்ஸ்லேயே ரோடியம் ஃபினிஷிங் அண்ட் கோல்ட் பால்ஸ் இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனுடைய வெயிட் 16 grams வரக்கூடியது. ஸோ இந்த நெக்லஸோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12% வரக்கூடியது. ஒரு சில ரோடியம் ஃபினிஷிங் மிக்ஸ் ஆன மாதிரியான நெக்லஸ் பேட்டர்னுக்கு 12%லேருந்து 14% வரைக்கும் வேஸ்டேஜ் வரும். ஸோ லைட் வெயிட் கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 gramsலேருந்தே நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் பிளாக்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அந்த பிளாகுமே போய் செக் அவுட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக அந்த பிளாகுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற பேட்டர்னே பார்த்தீங்கன்னா துபாய் ஃபேன்சி கலெக்ஷன்ஸில் வரக்கூடியது தான். ஃபேன்சி லுக்கில் கொடுத்துருக்காங்க, நெட்டடில் வரக்கூடிய ஃப்ளவர் பேட்டர்னில் சென்டரில் மட்டும் ரோடியம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இதனுடைய வெயிட் 16 grams வரக்கூடியது, வேஸ்டேஜ் 14% தான், ப்ளஸ் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஜுவல்ஸ்க்குமே மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்குலாம் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரொம்பவே ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ். இதோட பேட்டர்ன்ஸே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் லுக்கில் வரக்கூடியதான். சென்டரில் ஃப்ளவர் பேட்டர்னில் பென்டன் டிசைன் கொடுத்துருக்காங்க, சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்ட் பால்ஸ் டிசைன்ஸ், அதுக்கப்புறம் முறுக்கு செயின் மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனுடைய வெயிட் 18 grams வரக்கூடியது, 12% வேஸ்டேஜ் வரும். ஸோ இதெல்லாமே அட்டிகே பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேன்சி லுக் கலெக்ஷன்ஸுமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மாங்காய் ஷேப்பில் நெட்டட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, பேக் சைட் நல்லா க்ளோஸ்டாக வரக்கூடியது. ஸோ இது பென்டன்ட் மாதிரி வரும். ஸோ ட்ரெடிஷ்னல் லுக்கில் இப்போ ஃபேன்சி லுக் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வரக்கூடிய கோல்ட் பால்ஸோட டிசைன்ஸ் பாருங்க, நல்லா பிளெயினாக அவ்வளோ ஷைனிங்காக இருந்துச்சு. சைடில் வரக்கூடிய செயின்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் பிளெயினாக முறுக்கு செயின் மாதிரி சொல்லுவாங்களே அந்த செயின் பேட்டர்ல வரக்கூடியது. இதனுடைய வெயிட் 18 grams வருது, 10% வேஸ்டேஜ் வரும். ட்ரெடிஷ்னல் லுக் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ் உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் இல்லாமல் பிளெயினாக வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் அட்டிகை பேட்டர்ன் சொல்லுவாங்க. ட்ரெடிஷ்னல் லுக்கில் இப்போ ஃபாஸ்ட் மீனில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ரொம்பவே அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு லைஃப் வரும். ஸோ சைடில் வரக்கூடிய கோல்ட் பால்ஸோட ஃபினிஷிங்கே பாருங்கள், லேயர் லேயர் ஆஃப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய வெயிட் 17 grams வரக்கூடிய, 12% வேஸ்டேஜ் வரும். இதை நீங்கள் கொஞ்சம் கீழே இறக்கி போடும் போது ஷார்ட் ஆர்மாவும் யூஸ் பண்ணிக்கலாம், நெக்லஸ் பேட்டர்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2-in-1 பர்பஸ்க்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக வரக்கூடிய கலெக்ஷன்ஸ்மே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சென்டர் பேட்டர்ல பார்த்தீங்கன்னா பீகாக் பேட்டர்ல எனாமல் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. சைடில் வரக்கூடிய கோல்ட் பால்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா எனாமல் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு லேயர் லேயர் ஆஃப் டிசைன்ஸ் வந்து, சைடில் வரக்கூடிய செயின் பார்த்தீங்கன்னா நல்ல பட்டை செயினில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய வெயிட் 17 grams வருது, 12% வேஸ்டேஜ் வரும். ஸோ அது மட்டும் இல்லை, ட்ரெடிஷ்னல் லுக்கில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவே சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்கக்கூடிய கலெக்ஷன். சென்டர் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பேட்டர்ன்ஸில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் வரக்கூடிய டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா செயின் பேட்டர்னில் மல்டி காம்போ மாதிரி கொடுத்துருக்காங்க, அரும்பு டிசைன், செக்குடு பேட்டர்ன், ஃப்ளவர் பேட்டர்ன் சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறம் நார்மல் செயினில் கோல்ட் பால்ஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனுடைய வெயிட் 16 grams வரக்கூடியது, வேஸ்டேஜ் 12% தான், ப்ளஸ் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஜுவல்ஸ்க்குமே மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. கோல்டு ரேட் டே பை டே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதுனால கோல்டு ரேட் நான் மென்ஷன் பண்ணலை. ஸோ கிராம்ஸ் வைஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறதும் ட்ரெடிஷ்னல் லுக்கில் வரக்கூடிய மேட் ஃபினிஷிங் கலெக்ஷன் தான். ஸோ இது லைட் வெயிட்டில் கூட இப்போ மேட் ஃபினிஷிங் கலெக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சென்டர் பேட்டர்ன் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்னில் மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. சைடில் வரக்கூடிய டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா மாங்காய் ஷேப்பில் எனாமல் ஃபினிஷிங்கில் வரக்கூடியது, திலகம் ஷேப்பில் எனாமல் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் பேட்டர்னில் வருது, எல்லா நெக்லஸ்க்குமே பேக் செயின் ஃபிக்ஸடாகவே கொடுத்துருக்காங்க. இதனுடைய வெயிட் 16 grams வருது, வேஸ்டேஜ் 12% தான். ஸோ ப்ளஸ் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். லைட் வெயிட்டில் நல்ல பார்வையான கலெக்ஷன்ஸ் அதிகமானது அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஃபேன்சி லுக்கில் வரக்கூடியது தான். சென்டர் பேண்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சைடில் வரக்கூடிய செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லாக்டாக வருது. ஸோ நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் கீழே இறக்கி போடும் போது கூட உங்களுக்கு ஷார்ட் ஆர்மாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான கான்செப்டுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கக்கூடியது. சைடில் வரக்கூடிய செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் லுக்கில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய வெயிட் 16 கிராம்ஸில் வருது. வேஸ்டேஜ் 12% தான். மோஸ்ட்லி ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே 12% தான் வேஸ்டேஜ் வரும். ஸோ ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன் உங்களுக்கு பார்க்க பார்வையாகவும் இருக்கும். உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸஸோடையும் வேர் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போது டெம்பிள் கலெக்ஷன்ஸில் வரக்கூடிய சென்டர் பேண்டனில் லக்ஷ்மி அம்மன் முகாமைப்போடு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. சைடில் வரக்கூடிய டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டின் ஷேப்பில் செயின் பேட்டர்ன்ஸில் வருது. அது கீழேயுமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கோல்ட் பால்ஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஃபேன்ஸ் லுக் கலந்த ஒரு டெம்பிள் கலெக்ஷன் சொல்லலாம். இதனுடைய வெயிட் 16 கிராம்ஸில் வருது. வேஸ்டேஜ் 12% தான். ப்ளஸ் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான அதிகமான கலெக்ஷன்ஸ் இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த பிளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.